கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது பனையூர் கிராமம். இங்குள்ள பாண்டியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 5 ஏக்கர் 92 சென்ட் நிலத்தின் ஒரு பகுதியை அண்ணா நகரை சேர்ந்த ஜாக் ஜெயராமன் போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. முகப்பேரில் உள்ள ஒரு வங்கியில் போலி ஆவணங்களை அடமானம் வைத்து 12 கோடி ரூபாய் கடன் பெற்றதால் அவர் மீது சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது முன்ஜாமீன் பெற்றுள்ள ஜாக் ஜெயராமன் பனையூர் கிராமத்தில் கட்டிவரும் பங்களா கோவில் நிலத்தில் இருப்பதால் அதனை இடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த இடத்தில் தங்களுக்கு வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இடம் வந்து 200 வருஷமா இது வந்து காலங்காலமா இருக்கிற பயன்பெறும் கோயில். இந்த கோயிலோட இடத்த ஆவடி ஜெயராமன்றவர் இந்த 1 ஏக்கர் 93 சென்ட் சென்று அப்படியே வளைச்சு பெரிய கட்டி பெரிய பில்டிங் கட்டினிருக்காரு. இது வந்து ஊருக்கு யாருக்குமே தெரியாம ஏமாத்தி அவர் ரெடி பண்ணிருக்காரு. இடிக்கணும், இடிக்கணும். இந்த இடம் வேணாம் எங்களுக்கு, இந்த இடத்த எங்களுக்கு இடிச்சு கொடுக்கணும். இந்த இடம் எங்களுக்கு தேவை. இப்போ எங்களுக்கு சேர்ந்து இந்த கவர்மெண்ட் எல்லாம் இந்த அரசாங்கமே எங்களுக்கு உட்பட்டு எங்களுக்கு செய்யணும் எல்லாமே. ஜாக் ஜெயராமன் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அவரிடம் விசாரணை நடத்தி கோவில் நிலத்தை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மீனவர் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இது எங்களுடைய பாரம்பரியமான பனையூர் குப்பத்தோடைய மீனவ மக்களுடைய நிலம். இந்த நிலத்தை வந்து உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு எங்களுடைய மீனவ நிலத்தை எங்க கையில கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாங்க எங்க மீனவ மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழல் உருவாகும். ஜாக் ஜெயராமன் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பீமன் தாங்கலிலும் புறம்போக்கு நிலத்தை அபகரித்து வீடுகளை கட்டி விற்பனை செய்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. அடுக்கடுக்கான புகார்களுக்கு ஆளாகியிருக்கும் ஜாக் ஜெயராமன் திங்கட்கிழமை முதல் சிபிஐ அலுவலகத்தில் கையெழுத்திட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.